இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீக் 2021 மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் 24th T20 மேட்சோட ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட டெலகிராம் சேனல் பற்றி பார்த்துருவோம். என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் அடம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேபி அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் சுந்தர் அடம்னு கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே அங்கே என்னோட சேனல் சஜஷனில் ஷோ ஆகும். ஸோ அது மூலமா நீங்க கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இதனால என்ன யூஸ் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட்ல நடக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய லாஸ்ட் மினிட் அப்டேட்ஸ். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனா அது கொடுப்பேன், இல்லை எக்ஸ்ட்ரா டீம் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும்னு நினைச்சேன்னா சோ அது எல்லாமே நான் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல தான் கொடுப்பேன். ஏன்னா யூடியூப்ல பொறுத்த வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து அப்டேட் பண்றது ரொம்பவே கஷ்டம். சோ அதனால முடிஞ்ச வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்ணுவேன். சோ மறக்காம என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதே சமயம் இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ டெல்லி ட்ராக்கை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒயிட் சாயில் விக்கெட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் சாயிலும் கலந்துருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பால்லாம் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே வந்து வரும். ஸோ இந்த மாதிரி அன்இவன் போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அன்இவன் போன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறத விட லோ போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸுக்கு இனிஷியலாக ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு டெல்லி விக்கெட். பட் ஃபஸ்ட் மேட்ச் இங்கே நடந்த அந்த ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டிருந்தது. அது எப்படி வந்து அந்த ட்ராக்கை ரெடி பண்ணாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வச்சாங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் மாறல. பட் வந்து எந்த விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பின். ஸோ ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்பின் வந்து பெரிய அளவில் ஆகலை. ஸோ போக போதும் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து டேர்ன் ஆச்சு. பட் டெல்லி ட்ராக் இனிஷியல் ட்ராக் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபேக்ட் ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனிஷ் நேச்சர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு மூணு மேட்ச் தொடர்ச்சி இங்கே நடந்ததுன்னா ஸோ அதுக்கப்புறம் டெல்லி விக்கெட் பழைய மாதிரி ஆகிடும். ஸோ மற்றபடி வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அதேமாரி லோ பவுன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த சின்ன கிரவுண்ட் அப்படின்றதுனால. ஸோ மற்றபடி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டெல்லி ட்ராக்ராம். பட் அந்த க்ரீன் ஸ்டிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வந்து டாஸுக்கு வருவோம். ஸோ டாஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் என்ன பண்ணுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா மதியம் நடக்கக்கூடிய மேட்ச்ன்றதுனால ஸோ கண்டிப்பாகவே டாஸ் வின் பண்ணி மோர் ஓவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஹீட் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெல்லி பிச்சில் கொஞ்சம் இல்லை நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் இருக்கும்ன்றதுனால மேபி ரொம்ப ட்ரையர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஃபஸ்ட்டு பேட் பண்ணிட்டு செகண்ட் போல் பண்ணானா இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து திரும்புறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரான ஒரு சாய்ஸ். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் எதை சூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் மோர் ஓவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். ஸோ வெதர் ரிப்போர்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக டியூலாம் கிடையாது, ஏன்னா மதிய மேட்ச்ன்றதுனால. ஸோ ஹீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மழையும் கிடையாது. ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நடக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயர்னு பார்ப்போம். குவிண்டன் டிகாக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்லின், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன், கேரன் போலார்ட், ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, ஜெயந்த் யாதவ், ராகுல் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரென்ட் போல்ட். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. பட் ஒரு சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கு பதில் மேபி கிறிஸ்லினை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பொதுப்படையாகவே ரிப்போர்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எதுக்கு கிறிஸ்லின் உள்ளே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டிகாக் வந்து அவுட் ஆஃப் டச்சில் இருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிரவுண்டில் கிறிஸ்லினுக்கு எந்த அளவுக்கு அவர் வந்தாருன்னா உள்ளே எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃபெக்ட் எதுவுமே ஆகாது, வேணால் எஃபெக்ட் வேணால் இருக்கும்னு சொல்லவும் சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்டினியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீசெண்டான டச்சில் இருக்கார். அதுவும் இல்லாமல் பழைய கிறிஸ்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தெரியல, நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாடக்குள்ளே தெரிஞ்சிருக்கும். பழைய கிறிஸ்டினாக இருந்தாருனா ஃபஸ்ட்டு பால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பவுலரை டேக் டவுன் பண்ணி ஆடுவார். பட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பிச்சர் ரீட் பண்ணுறாரு, பவுலர்ஸை ரீட் பண்ணுறாரு, இனிஷியலாக போடக்கூடிய பவுலர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டேக் டவுன் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவுட் ஆஃப் டச்சில் இருக்கிற குவிண்டன் டிகாக்கு பதிலாக இன்ஃபார்மில் இருக்க டீசன்ட் ஃபார்மில் இன்ஃபார்ம்ன்றதோட டீசன்ட் ஃபார்மில் இருக்கிற
ஸ்பெஷலினா உள்ளே கொண்டு வந்து விளாட்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு சின்ன கிரவுண்டுன்றதுனால மேபி அவரோட பவர் ஹிட்டிங் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ரோஹித் சர்மா கிறிஸ்டினா எடுத்துகிட்டு வராரா இல்லையா அப்படின்றது. பட் கிறிஸ்டினா பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா தணர்வார். பட் வந்து இது ஸ்பின் ஓரியன்ட் ட்ராக், மேபி மும்பை இந்தியன்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்கன்னா மேபி அவர் அதை ப்ரிஃபர் பண்ணுவாரா கிறிஸ்டினா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. அடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ஜாஸ் பட்லர், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஷிவம் தூபே, டேவிட் மில்லர், ரியான் பராக், ராகுல் டிவாட்டியா, கிறிஸ் மோரிஸ், ஜெய்தேவ் உனாட்கட், சேட்டன் சக்காரியா, முஸ்டஃபிசூர் ரகுமான். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிளேயிங்களோட தான் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். மேபி ஒரு ஜெய்தேவ் உனாட்கட்டுக்கு பதிலாக மறுபடியும் ஸ்ரேயாஸ் கோபால் ஸோ கொஞ்சம் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுன்றதுனால கொண்டு வருவாங்க அப்படின்னு மேபி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் சொல்கிறாங்க. பட் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன் என்னன்னா இவங்க எதுவுமே மாற்றாவில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்தேவ் உனாட்கட்டே வந்து அவரோட ஸ்லோயர் ஒன்ஸ் கண்டிப்பாக இந்தமாதிரி ட்ராக்ல ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்தேவ் உனாட்கட்டே ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தான். மேபி சேஞ்சஸ் அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்குன்னு நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா பெரிய அளவில் பெஞ்சிஸ்ட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் வந்து ஒரு பிளேயிங் லெவலாக இருக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டட்ஸ் பற்றி பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 12 வாட்டியும் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 12 வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிரௌண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 164. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஜட்ஜஸ் பார்ப்போம். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜெஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கீப்பர்ஸும் சூஸ் பண்ணியிருக்கேன். மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டான ஒரு பிக்கானு கேட்டிங்கன்னா நான் வந்து மூணு பேருமே சொல்ல மாட்டேன். பட் சஞ்சு சாம்சன் அண்ட் ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எதிர்க்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எனக்குள்ள. ஸோ இவங்க ரெண்டு பேருமே மஸ்ட் பிக்கில் வருவாங்க. ஸோ இஷான் கிஷனை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி வேணா வந்து அவர் எடுக்கலாம். பட் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவருக்கு பதிலாக ஒரு ஆல்ரவுண்டரோ ஒரு பேட்ஸ்மேனோ இல்லை போலர்ஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இஷான் கிஷனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் போகிறேன். ஸோ நான் வந்து மூணு விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துருக்கிறேன். பட் மஸ்ட் பிக்கில் ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், யசஸ்வி ஜெய்ஸ்வால். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா கிறிஸ் மோரிஸ். அடுத்து போலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா ட்ரென் போல்ட், முஸ்டஃபிசூர் ரஹ்மான், ராகுல் சகர், சேட்டன் சக்காரியா. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டனாகவும் சஞ்சு சாம்சனாக வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ரோஹித் சர்மா கேப்டனாக கொடுத்த ரீசன், ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் எப்பயுமே சொல்கிறது தான் ஐபிஎல்ல பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மேட்சஸ் வந்து விளாட மாட்டார், மோர் ஓவர் அந்த 20+ ரன்ஸில் அவுட் ஆகிடுவார். பட் இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் செம்ம கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆஃப் த பேட்டில் வாங்குறாரு. ஸோ இனிஷியலான பால்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் இந்த சீசன் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தவிர்த்து மற்ற யாருமே பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் கொடுக்குறாரு. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்குமே நான் கேப்டனாக கொடுத்ததுக்கு இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். அட் த சேம் டைம் நான் வந்து வைஸ் கேப்டன் சஞ்சு சாம்சனை ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வைஸ் கேப்டன் சாய்ஸ் சஞ்சு சாம்சன் ப்ளஸ் இன்னொரு வைஸ் கேப்டன் சாய்ஸ் யாரை சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா ஜாஸ் பட்லர். ஸோ உங்களுக்கு மேபி இந்த டீமுக்கே நீங்கள் வந்து ஜாஸ் பட்லரை வைஸ் கேப்டனாக போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இவங்க ரெண்டு பேரில் யாரை வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைஸ் கேப்டனாக ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஏன் நான் மோர் ஓவர் ஜாஸ் பட்லருக்கு முன்னாடி நான் வந்து சஞ்சு சாம்சனை நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன். ஸோ இந்தமாதிரி ட்ராக்ல ஸோ கண்டிப்பாக இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா மேபி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ராக்ல எஸ் அஃப்கோர்ஸ் சின்ன வென்யூவாக இருந்தாலும் சின்ன டைமென்ஷனாக இருந்தாலுமே மோர் ஓவர் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி ட்ராக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ அது அடிப்படையில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மேபி இந்த டீமுக்கு நீங்கள் வந்து ஜாஸ் பட்லரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு டீம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். மேபி நான் டீம் 2 கொடுக்கணும்னு நினச்சினா நான் வந்து டெலகிராமில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். ஸோ என்னோட அடுத்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா பட்லரை வந்து கேப்டனாகவும்
சூரியகுமார் யாதவை வைஸ் கேப்டனாகவும் வச்சு நீங்கள் வந்து ஒரு சேஃபான டீம் கிரியேட் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக சொல்லுங்கள் ப்ரோ, ஜிஎல் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இஷான் கிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இஷான் கிஷன் ப்ளஸ் சஞ்சு சாம்சன், ஸோ இந்த காம்பினேஷனை நீங்கள் வந்து ஜிஎல் கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு என்னுடைய டீம். உங்களுக்கு இந்த டீம் வந்து ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படி இருந்தால் வேண்டாம், நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறோம் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான் நான் எடுத்து சொன்னது நினச்சி இந்த வீடியோ லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சுந்தராடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் ஆன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.